சொல்லு பிரவீன். சார், பிஎம்டபிள்யூ கார் பெங்களூர் டு சென்னை ஹைவேல பூந்தமல்லி டோல் பிளாஸ்ல என்ட்ரா இருக்கு சார். ஆனா இப்ப வரைக்கும் எங்க எக்ஸிட் ஆயிருச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வரல சார். கார் சிட்டிக்குள்ள இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சார். ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண சார். சித்தார்த் பேர் மேலயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லயும் எந்த ஒரு புக்கிங்ஸ் இல்ல சார். சொல்லி எழுமல சார், சித்தார்த் தேவேந்திரன் சிட்டிலே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதோட அவர் பேர்ல எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் ரெசார்ட்லையும் ரூம்ஸ் புக் ஆகலன்ற இன்ஃபர்மேஷன் சார். பிரவீன் மூலமா விக்ரம் தெரிஞ்சுக்கிட்டான். டாமிட். சார், பிஎம்டபிள்யூ காரு பெங்களூர்ல இருந்து சென்னை ஹைவேல பூந்தமல்லி டோல் பிளாசாவில் என்ட்ரா இருக்கு சார். கார் சிட்டியிலே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சார். நிறுத்து.
Are you okay? Sir. Pallavi, you will safe out it. எனக்கு அப்டேட் பண்ண. Sure, don't worry. You are safe now. Go. Come. நான் பார்த்துக்கிறேன் சார். சார், நீங்கள் அனுப்பின ஐபி அட்ரஸோட லொக்கேஷன் இங்கே தான் சார் காட்டுது. உள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க? மூணு பேர் இருக்காங்க சார். சரி, நீ இங்கேயே இரு, ஃபுல்லாக காவ் பண்ண, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். என்ன குரு, என்னாச்சு? வெயிட், லெட் மீ செக். ஜாமர் உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் யூஸ் பண்ண தெரியும். நீ ஐஐடி, நான் ஐபிஎஸ். ரவி டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கிற அட்ரஸ்க்கு நான் போக மாட்டேன்னு சுப்பிரமணியன் எழுதல. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்க போறேன்னு எழுதல. அது ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி நான் பேசல, நீ கேட்கல. நீ கேட்காததுனால சுப்பிரமணி கிட்டையும் சொல்ல, அவர் எழுதவும் இல்ல. இதை வச்சு தானே என்ன ட்ரேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, கார் சாஃப்ட்வேரையும் ஹேக் பண்ணிருக்க. இவ்வளோ ட்ரேஸ் பண்ண நீ ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் அட்ரஸ்னால மாட்டிக்கிட்டிய பிரதர். சொல்லு, பூஜாவை எதுக்கு கிட்னாப் பண்ண? என் அப்பாவுக்கு நடந்த அநியாயத்தை அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் படிச்சதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த லெட்டர்ல இருக்கிற கார் டீடைல்ஸ் ட்ரேஸ் பண்ணப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தார்த்தன்னு தெரிஞ்சுது. சித்தார்த்த சேவ் பண்றதுக்காக கமிஷனர் ஆஷா இன்னசென்டான என்னோட அண்ணன் ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அந்த உண்மையை வெளியில சொல்றதுக்காக எல்லா மீடியாலையும் ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் ரெடியா இல்ல. இங்க பாருப்பா, இந்தியா முழுக்க வைரலான கேஸ் இது. நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் எங்களால எதுவும் பண்ண முடியாதுப்பா. முதல்ல இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு உன் வேலையை போய் பாரு. ஒரு பக்கம் ஸ்டேட் டிஜிபியான ஆஷா, இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்டே தன்னோட பாக்கெட்ல வச்சிருக்கிற சித்தார்த்த அவங்க அப்பா. இவங்க எதிர்க்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பப்ளிக் இதை பற்றி பேசணும்னா இந்த மேட்டர் சென்சேஷன் ஆகணும். அப்போ தான் இதை வெளியில் கொண்டு வர முடியும்னு புரிஞ்சுது. அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 6 மாதம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பிளான் செஞ்சோம். சித்தார்த்தை ஃபாலோ பண்ணப்போ அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் டோப்புன்னு தெரிஞ்சுது. அவனுக்கு க்ளோஸாக இருந்த மூணு பேரும் ரேப் என்கவுண்டரில் செத்து போனப்போ அவன் இப்போ எங்கே போனாலும் தனியாக போகிறான்னு தெரிஞ்சுது. இது வரைக்கும் போலீஸ் நிறைய வாட்டி வார்ன் பண்ணதோட சிட்டியை விட்டு தூரமாக இருக்கிற பார்க்கிங் ஹோட்டலில் மட்டும்தான் இருப்பான் அவன். என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் அங்கே ரெகுலராக அனுப்பி அவன் கூட நல்ல ரேப்பில் இருக்க சொன்னேன். இனி அவன் இந்தோனேஷியா போக மாட்டாங்கிறதுனால அங்கே மட்டுமே கிடைக்கிற ரேர் ட்ரக் அவனுக்கு நாங்கள் போட்ட ட்ராப். எங்கள் பிளான் படி சித்தார்த்தா கிட்னாப் பண்ணி அதே காரில் பூஜாவையும் கிட்னாப் பண்ணி எங்கள் அண்ணன் எந்த தப்பும் செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. இதுக்காக டெடிக்கேட்டட் டெலிகம்யூனிகேஷன் செட்டப்பை டிசைன் பண்ணோம். இது மூலமாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம். ஆனால் ரைட்டருக்கு மட்டும் இது மூலமாக நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் கேட்கும். அதை அவரை எழுதுவார். அது மட்டும் இல்லை,
டிஜிபி வீடு, ரைட்டர் வீடு, பூஜாவை கிட்னாப் பண்ண பிளேஸ், இந்த எல்லா இடத்துலயும் பின்ஹோல் கேமரா வச்சோம். எங்க என்ன நடந்தாலும் ஒருத்தர் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எங்களுக்கு மானிட்டர் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கேஸை டிஜிபி ஹேண்டில் பண்ணாலும் இல்ல வேற யார் ஹேண்டில் பண்ணாலும் அவங்களோட ஒவ்வொரு மூவும் எங்களுக்கு அப்டேட் ஆகும்.